Sroyas margam, prayas margam, rendu sirudukkappattathu. Kadavul naattil meelum meelum aazhndhu eedupaduvathu sroyas margam. Ulagaasaiyai perukki, piravi perungadalai valarthu varuvathu prayas margam. Maanida janmathinoda mukkiyamaana kurikkol, sroyas margam, prayas alla. Idhai naam nyabagathil vaithukkondal. நம்முடைய ஜீவிதம் முழுதும் வாழ்கின்றவராக வாழ்ந்து வருகின்றோம். மனப்பான்மை மாற்றி விடுகின்றோம். பிரவிருத்தி நிவிருத்தி ரெண்டு சொற்கள் கையாளப்படுகின்றன. பரவனை நாடுவது நிவிருத்தி, உலக நாட்டம் பூண்டிருப்பது பிரவிருத்தி. ரெண்டும் மனநிலை பொறுத்ததாகின்றது. யார் யார் எந்தெந்த உத்தியோகம் பண்ணி வருகின்றார்களோ, தொழில் புரிந்து வருகின்றார்களோ, எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, அந்தந்த நிலையிலே சிரேயஸ் மார்க்கத்தில் பிரவேசிக்கலாம். நந்தவனம் வைத்து தோட்டத்தில் அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன. இரண்டு பேர் பூ கொய்கிறார்கள். ஒருவன் மாலை கொடுத்து விற்று வியாபாரம் செய்கின்றான். மற்றொருவன் மாலை கொடுத்து இறைவனுக்கு சாத்துவதற்காக மாலை கொடுக்கின்றான். வெளித்தோட்டத்துக்கு செயல் ரெண்டும் ஒன்று. ஒன்று பற்று வைத்திருக்கிற உலக வாழ்க்கை, மற்றொன்று இறைவனுக்கு பணிவிடை செய்கின்ற நிவிருத்தி மார்க்கம் அல்லது சிரேயஸ் மார்க்கம். கிருஷ்ண பரமாத்மா பவர்கின்றார், யத் கரோஷி யத் அஸ்நாசி யத் ஜுகோஷி ததாசியது யத் தபசேசு கௌந்தேய தத் குருஷோ மதர்ப்பணம். வாழ்க்கையில் எதை செய்கின்றாய், செய்கிற செயலெல்லாம் இறைவன் போட்டு செய்துவா. எதை உணவாக அருந்துகின்றாய், அது இறைவனுடைய அருளை பெறுவதற்காக என்கின்ற வாங்கில் அருந்துவாயாக. கடவுள் வழிபாடு செய்வதில் தன்னுடைய சுக ஜீவனத்துக்காக கடவுள் வழிபாடு செய்வர்கள் உண்டு. உலக வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய என்று கடவுள் வழிபாடு செய்வார்கள் உண்டு. இறைவன் மகிமைக்காக என்று தன்னுடைய ஜீவத்தை ஒப்படைப்பது நிஷ்காமிய கர்மம். தன்னுடைய பிரபஞ்ச வாழ்க்கை இன்னும் எல்லா சம்பத்து நிறைந்ததாக வளர வேண்டும் என்று செய்வது காமிய கர்மம். அறிவுடையோர் நிஷ்காமிய கர்மத்தில் ஈடுபட வேண்டும், காமிய கர்மத்தை குறைக்க வேண்டும். காமிய கர்மம் தன்னளவில் கேடுடையது ஒரு நாள் அளவே அல்ல. மிகப்பட்ட ஆசை மனிதனை கெடுத்து விடுகின்றது. கடவுளுக்கு பண்ணுகிற பிரார்த்தனையில் அச்சுக்கே என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய முயற்சியால் பெறுகிற ஒன்றை வரமாக தெய்வத்திடத்திலிருந்து வாங்க மாட்டேன், இது சிறந்த கோட்பாடு என்றால் பிரபஞ்ச வாழ்க்கையில் நம்முடைய முயற்சியில் பெறலாம். இறைவனிடத்து கேட்கின்ற வரமெல்லாம் அருளை பெறுவதற்காக இருக்க வேண்டும், பொருளை பெறுவதற்காக இருக்கலாகாது. இதையொட்டி அடிப்படை கோட்பாடு ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இக்காலத்தில் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றியிருக்கின்ற ராமகிருஷ்ண பரமசர், அன்னை சாரதா தேவியார், விவேகானந்தர், இந்த மூன்று மூர்த்திகளும் காமிய பிரார்த்தனை பண்ணியதே கிடையாது. காமிய பிரார்த்தனையினுடைய பாங்குக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து அமைகின்றது. விவேகானந்த சுவாமிகள் பிள்ளை திருநாமம் நரேந்திரன். நரேந்திரன் சிறுவனாக இருந்த பொழுது தந்தை பெரிய வக்கீலாக இருந்தார். ஹைகோர்ட் வக்கீலாக கல்கத்தாவில் ஏராளமாக பணம் சம்பாதித்தார், தாராளமாக செலவு பண்ணினார். ஒன்று மிச்சம் பண்ணி பிடிக்கவே கிடையாது. தாயினால் தூண்டப்பட்ட நரேந்திரனிடமே தந்தையிடம் கேட்டான், அப்பா எனக்காக என்று எதிர்காலத்தில் நீங்கள் என்ன தேடி வைக்கிறீர்கள்? தந்தை விஸ்வநாதத்தர் சொன்னார், பிள்ளாய், உனக்காக நான் தேடி வைப்பது நீயே. நீ எத்தகையவன் என்பது எனக்கு தெரியும். கண்ணாடியில் சென்று உன்னை சொரூபத்தை பார். உனக்கு நிகரான செல்வம் வேறொன்றும் இல்லை. பொருள் தேடி வைக்கவே கிடையாது. திடீரென்று தந்தையார் காலமானார். வீட்டிலே தாயாதிகள் வீடு தங்களுக்கு சொந்தம் என்று வியாஜியம் எடுத்தார்கள். வீடு உட்பட்ட இழக்க வேண்டிய நிலை வந்தது. தரித்திரம் தாண்டவமாடியது. ஏழ்மையினுடைய உச்ச நிலையை அனுபவித்த நரேந்திரன் அதற்கிடையில் தளராத உள்ளம்படைத்தவனாக இருந்தான். நரேந்திரனுக்கு உபாசனா மூர்த்தியாக இருந்தது ராமன். ஒரு கோட்பாடு உண்டு, உபாசகன் ஒருவனுக்கு
உபாசனாமூர்த்தியினுடைய மகிமைகள் எல்லாம் விபூதிகள் எல்லாம் வந்து அமைகின்றன என்று. பட்டாபிஷேகம் பெரிய நிலையில் இருந்த ராமனுக்கு நாடாளுவதற்கு பதிலாக காடாளுகிற உத்தரவு வந்தது. மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டான். ரெண்டுக்கு வித்தியாசம் பாராட்ட கிடையாது. ராம உபாசகனாக இருந்த நரேந்திரன் ராஜரீதியாக சிறு வயசில் வளர்ந்தான். தந்தை காலமான பிறகு வெயில் நடந்து போகும்போது காலுக்கு பாதரட்சி கிடையாது, குடை கிடையாது, வெயில் நடந்து போனான். அது ரெண்டும் நிகராக கருதினான். மனத்தில் எந்த விதமான மாற்பாடு நிகழ்வுகள் கிடையாது. ஆயினும் ஒரு சூழ்நிலை, ராமகிருஷ்ணனிடம் வந்தான். வீட்டில் வறுமை நோய் தாண்டமாடுகிறது, பட்டினி கிடக்கிற நிலையில் தாயார் உடன்பிறந்து இருக்கிறார்கள். அதை பார்த்தால்தான் என்னுடைய உள்ளம் உருகின்றது. தாங்கள் அன்னை பராசக்தியிடம் ஒரு பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு சுகஜீவனம் வேண்டாம், சாப்பாட்டுக்கு போதுமான கிடைக்கும்படியான ஒரு பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று பரமசரிடம் நரேந்திரன் கேட்டான். பரமசர் சொன்னார், பிரார்த்தனை பண்ண உனக்கு தெரியாதோ என்று கேட்டார். நீயே போய் பிரார்த்தனை வேணும் என்று சொன்னார். அம்பிகை சந்நிதிக்கு நரேந்திரன் சென்றான். திரும்பி வந்தான். பிரார்த்தனை பண்ணினாயா? பண்ணினேன். என்ன பண்ணினாய்? பக்தி ஞானம் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினேன். வீட்டு வறுமை நோயோ? சந்நிதியில் அந்த ஞானம் வரவில்லை. மறுபடியும் போ. ரெண்டாவது போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தார். நரேந்திரன் கேட்டார், பிரார்த்தனை பண்ணினாயா? பண்ணினேன். என்ன கேட்டாய்? ஞானம் வைராக்கியம் வேண்டும் என்று கேட்டேன். வீட்டு வறுமை நோயோ? இப்போது அந்த ஞானம் வரவில்லை. உன்னை ஞாபக சக்தி அவ்வளவு மோசமானதான், அதே சிந்தனையாக போன மூணாவதோட விரட்டி ஓட்டினார். நரேந்திரர் திரும்பி வந்தார். இது கேட்கறது வெட்கமாக இருக்கிறேன்னு சொன்னார். எதை கேட்கறதுக்கு நீ வெட்கப்படுகின்றாயோ அதை நான் கேட்க வேண்டும் என்று வேண்டுகிறாயோ அது நியாயமா என்று கேட்டார். பேச்சு அதோடு நின்று விட்டது. ஆனால் சான்றோருடைய உள்ளத்தில் இதை பற்றி எண்ணம் எண்ணியதனால் அந்த எண்ணத்தின் விளைவாக கொடுமை வைவினோட கொடுமை போய்விட்டது. சுகஜீவனத்தை நாடவும் கிடையாது, ஆனால் வாழ்க்கை ஒழுங்காக நடைபெற்றது. கருத்து என்ன? சாமி பிரார்த்தனை அவர்கள் பண்ண கிடையாது. நெருக்கடியான நரேந்திரனுடைய குடும்ப சம்பந்தமாக பிரார்த்தனை சாமி பிரார்த்தனை பண்ணது கிடையாது. அந்தர்யோகத்தில் கலந்து கொள்கிற நாம் எவ்வளவுக்கெவ்வளவு சாமி பிரார்த்தனை ஒதுக்கி வைக்கின்றோமோ அவ்வளவுக்கெவ்வளவு சிரேயசல் விருதி பெறுகின்றோம். நச்சிகேதன் சொன்னான், என்னுடைய முயற்சியால் பெறக்கூடிய ஒன்றை பிறரிடம் தானமாக வரமாக கேட்க மாட்டேன், முயற்சியிலேயே பெற்றுக் கொள்கின்றேன். இவ்வளவு சம்பந்தமானவைகளை நம்முடைய முயற்சியில் பெறலாம். அருள்நாட்டத்துக்கு இறைவனுடைய துணை வேண்டும். அருள்நாட்டத்துக்கு அவனுடைய துணையை கேட்கலாம். நம்மிடத்து துணிவும் வீரம் இருக்குமானால் இயலோக வாழ்க்கைக்கு நம்முடைய சொந்த முயற்சியில் பெறலாம். இறைவனிடத்து அந்த பிரார்த்தனை பண்ணுவது இரண்டாம் தரமானது. இது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் பெரிய கோட்பாடு ஆகின்றது. மன உறுதி தானாக நமக்கு வந்து அமைகின்றது. ஆக ஸ்ரேயஸ் மார்க்கத்தில் எவ்வளவுக்கெவ்வளவு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கெவ்வளவு மானுட ஜென்மத்தில் பெற வேண்டிய பெரிய பேருக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம். தர்மார்த்த காமம் மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு உறுதி பொருது பொருள்கள், அறம், பொருள், இன்பம், வீடு. பொருளும் இன்பமும் இவ்வுலக சம்பந்தமானவை. அறம் இவ்வுலக வாழ்க்கைக்கும் பரமார்த்த வாழ்க்கையும் பொருவானது. வீடு அல்லது மோட்ச பேரு அனாதியாக இறைவனுடைய அருளும் ஜீவப்பிரயத்தனம் ஒன்று சேர்ந்தால்தான் அமைகின்றது. அதிலும் தீவிரமாக பிரார்த்தனை நம்முடைய முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கு இறைவனுடைய துணையை தேடுவது காமி பிரார்த்தனை அல்ல, அதுதான் பொருத்தமான பிரார்த்தனை. பக்தியைத்தா, ஞானத்தைத்தா, விவேகத்தைத்தா உலகப்பற்று நீங்க வேண்டும் இப்படி பிரார்த்தனை பண்ணுகின்றவர்கள் சிரேயச மார்க்கத்தில் போகின்றார்கள். தங்களுடைய முயற்சியால் பெறக்கூடிய செல்வம் வேண்டும், உலக வசதி வேண்டும், சுகஜீவனமாக வாழ வேண்டும், ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் இப்படி பிரார்த்தனை பண்ணுவது காமிய பிரார்த்தனை. ஆத்மசாதனத்துக்கு அது ஏற்றதல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காமம் அல்லது ஆசைக்கு குறித்து தாய்மான அற்புதமாக விளக்கி காட்டுகின்றார். எவ்வளவு தூரம் என்ன பாங்கிலது பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான பகுதியாக அமைகின்றது. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெலாங்கட்டி ஆளினும் கடன் மீதிலே ஆணை செலவே நினைவர்.
அரகேசனி கிராக அம்பன் மிக வைத்த வீரம் நேசித்து ரசவாக வித்தை கலந்திடுவர் நெடுநாள் இருந்த வீரம் நிலையாகவே இன்னும் காயகப்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் யோசிக்கும் வேளையில் பசுதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போது நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே வீழாமன் மனதற்ற பரிசுத்த நிலையருள்வாய் வாழ்க்கைக்கு ஆசையின்றியமையாத பகுதி ஆசையில்லாத மனிதன் முன்னேற்றம் அடைய முடியாது சிற்றுயிர் பேருயிராக பரிணமிப்பது ஆசையை முன்னேற்று சூழ்நிலை பிரதிகூலமாக இருக்கிற சூழ்நிலை மாறி அமைய வேண்டுங்கிற ஆசை தன்னை மேலான பாங்குடையதாக திருப்பி அமைத்துக் கொள்ள வேண்டுங்கிற ஆசை மாணாக்கன் ஒருவன் கல்வியில் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பது ஆசை செல்வம் இல்லாதன் செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பது ஆசை ஆசை இல்லாவிட்டால் முன்னேற்றம் இல்லை ஆனால் ஆசைக்கு ஒரு அளவு உண்டு எந்த தருணத்தில் ஸ்ரேயசுக்கு போகும் பெரியன்று ஆசையை பெருக்கலாம் அதிலே அளந்து இருக்க வேண்டும் என்ன பாங்கில் உணவுண்பதில் உடல் பற்றி வைத்திருக்கிற அனைவருக்கும் உடல் உணவில் ஆசை வேண்டும் மீதும் விரும்பில் ஆசையின் விளைவாக ஏராளமாக உணவை உண்டால் மனிதன் தனக்கானே கேட்டை தேடிக் கொள்ளுகின்றான் ஆசை நீக்குதல் போட்டு உணவே இல்லாத பொழிப்பானாகில் அதிலும் கேடு தேடிக் கொள்ளுகின்றான் புத்தர்பெருமானுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கின்றது ராஜகுமாரனாக அவர் வாழ்ந்திருந்த போது ராஜபோகத்தில் ஈடுபட்டிருந்தவர் துறவியாக போன பொழுது பிறர் சொல்லை கேட்டு பட்டினி கிடந்தார் எப்படி பட்டினி கிடந்தார் சரீரத்தினுடைய வலிவெல்லாம் குறைந்து போய்விட்டது மனத்தடி உண்டா இரவு சரீரம் தளர்வுற்று வருகிறது உட்கார்வதற்கேற்ற சக்தி இல்லாது படுத்திருக்கின்றார் அப்பொழுது பாதையில் கல்யாண ஊர்வலம் ஒன்று போகின்றது அந்த கூட்டத்தார் வீணையோடு பேசுவது ஒன்று பாடல் ஒன்று பாடுகிறார்கள் வீணையை உன்னிடத்து அமைந்திருக்கின்ற நரம்புகளை தளர்த்தால் ஓசை வராது மிகப்படம் உருக்கினால் தெரித்து போய்விடும் நரம்புகளை சரியான நடுநிலையில் வைத்தால் அற்புதமான ஓசை கொண்டு வரலாம் இந்த பாடலை கேட்டார் புத்தர் பெருமான் அந்த வீணைக்கு நேரானது நம்முடைய உடல் மிகப்பட்ட சுகஜீவனத்தில் ஈடுபட்டால் அது யோகத்துக்கு உதவாது பட்டையை போட்டு தளர்வு செய்தால் ஒன்றுக்கு உதவாததாக போய்விடும் வீணையின் நரம்பை தக்க சுதிமூட்டுகிற வாங்கிலேயே நடுநிலையில் வைத்தால் எப்படி இன் இசை உண்டாகின்றதோ அதற்கு நீராக அளவெடுத்து உண்டு உடலை நல்ல வாங்கில் பேணினால் அது யோகத்துக்கு உதவுகின்றது யோகங்கிற முறையில் மிகப்பட மீதுவும் விரும்பினால் மேலான எண்ணம் நிறைவேறாது இது நம் எல்லோருக்கும் பாடமாகின்றது ஆசை வேண்டும் ஆனால் அந்த ஆசை எவ்வளவு தூரம் என்ன வாங்கில் பயன்படுத்துதல் என்பது உணவில் வைத்திருக்கிற ஆசைக்கு நிகர் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற கோட்பாடு பொருளை தேட வேண்டும் ஆனால் பொருளுக்கு அடிமையாகின்ற வாங்கில் மனிதன் பொருளை தேடலாகாது பல பேர் பொருள் சம்பாதித்திருக்கின்றார்கள் அந்த பொருளுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு மனிதன் பொருளை எப்படி தேட வேண்டும் பரமசர் சொல்லுகின்றார் பாலம் போன்றிரு ஒரு பக்கம் ஜலம் வந்து கொண்டே இருக்கிற இன்னொரு பக்கம் போய்கொண்டே இருக்கின்றது நல்ல முறையில் பணம் சம்பாதித்தாக வேண்டும் பணம் சம்பாதிக்க தெரியாதவன் கிரகஸ்தன் அல்ல நல்ல குடும்பியாக மாட்டான் பணம் சம்பாதிப்பது பதிலாக இவன் பாடுபடாது தெய்வத்திடத்து போய் பிரார்த்தனை பண்ணுகின்றான் அவனுக்கு தரித்திரம் வளரும் செல்வம் ஓங்காது படாத பாடுபடுவதற்கிடையில் காமி பிரார்த்தனை பண்ணலாம் அவனுக்கு அனுகிரகம் வருகின்றது முயற்சி எடுத்துக் கொள்ளாத கடவுள் குறுக்கு வழியில் ஏராளம் பணம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிகள் இருக்கிறார்கள் உலக மக்களுக்கிடையே ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு தரித்திரம் ஓங்கும் செல்வம் வளராது பாடுபட்டு சம்பாதிக்கிறதான் மனிதன் பிறந்திருக்கின்றான் அதற்கேற்ப ஆசை இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் ஆனால் பேராசை மனிதனுக்கு உதவாது ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடன் மீதிலே ஆணை செலவே நினைவர் கடலை சுத்தி ராஜ்யம்லாம் பிடித்தாய் விட்டது கடலை தாண்டி வேறு நாட்டு போனால்தான் இன்ன வேண்டும் என்றால் கடன் மீதிலே ஆணை செலவே நினைவர் கலோனியலிசம் நவீன முறையில் வந்திருக்கிறது ஐரோப்பா தேசத்துக்காரர்கள் எல்லாம்
அவர்கள் சொந்தமாக இருந்த குளிர்நாடு போறதில்லை. உலகத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கடல் கப்பால் உள்ள நாடுகளெல்லாம் தங்களுடைய ஆக்கினார்கள். தக்க விழிப்பவர்களுக்கிடையில் வந்தான பிறகு இன்னைக்கு கலோனியலிசம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசத்தார் இன்னொரு தேசத்தை ஆளுகிற கோட்பாடு அதிவேகம் தோல்வியடைந்து வருகின்றது. அதிலிருந்து நாளைக்கு நடைபெறாது. அவரவர் நாட்டோடு அவரவர் திருப்தி அடைந்திருப்பதுதான் பொருத்தமானது. காரில் ஆராய்ச்சி பண்ணினோம், எறும்பு சமுதாய வாழ்க்கை வாழ்கின்றது, தேனி சமுதாய வாழ்க்கை வாழ்கின்றது. உணவு தேடுகின்ற பொழுது ஓர் எறும்பு இன்னொரு எண்போடு போட்டி போடாது. தேன் எடுக்கின்ற பொழுது ஒரு தேனி அமர்ந்திருக்கிற மலரை இன்னொரு வந்து போறாது. நாம் போட்டி போடுகின்றோம், போட்டி போடுவது மட்டமான மனப்பான்மை. நாம் பொருளை தேடுவது போன்று மற்றவர்களுக்கு துணை புரிந்தால் நம்முடைய செல்வம் வளர்கின்றது. மற்றவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணினால் நாமே தோல்வி அடைவோம். இது பலருக்கு விளங்குவது இல்லை. அது யுவராசனுடைய விளைவாக வந்தமைகின்றது. ஆசை அவசியம், ஆனால் பேராசைதான் மனிதனை கெடுக்கின்றது. ஆசை பற்றுதலை உண்டு பண்ணுகிறது, பற்றுதலும் அவசியம். எந்த விதத்தில் மரம் பூத்து காய்த்து அந்த காய் கனிந்து வருகின்ற பொழுது காம்பின் வாயிலாக மரத்தோடு பற்றுதல் வைத்திருக்கின்றது. காற்றடித்தாலும் விழாது இருக்கிற பிஞ்சுதான் உருப்படியாகின்றது. அவ்வளவு பற்றுதல் அவசியம். ராகஸ்வரூப பாஷாட்யா அம்பிகைக்கு அமைந்த நாமங்களில் ஒன்று பற்றுதல் மயமாக அம்பிகை இருந்து உயிர் வகைகளுக்கிடையிலே பொருத்தமான பற்றுதலை அம்பிகை அனுகிரகம் செய்து வைக்கின்றாள். பற்று வைத்தவர்களாக உலகப் பொருள்களை நாடலாம், பிறர் கிடைஞ்சல் இல்லாத நாடலாம். கனிந்து வந்தான பிறகு காம்பு எவ்வளவு உறுதியாக மரத்துக்கும் காய்க்கும் இடையில் பற்றுதலாக இருந்தது, பழுத்து வர வர அந்த காம்பினுடைய பற்றுதல் குறைகின்றது. நன்றாக பழுத்தான பிறகு மரத்தை விட்டு கனி பிரிகின்றது. பிரிவது அவசியம். அப்படி வைத்து ராகம் தானாக விடுபடுகின்றது. அப்படி ஆசை பக்குவான பிறகு ஆசை தானாக போக வேண்டும். மாமிட ஜென்மத்தை ஆராய்ந்து பார்த்தால் இதை விட பெரிய கோட்பாடு. தாயின் கர்ப்பத்திலே சிசு குழந்தை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. தாயினுடைய உடலும் உள்ளே இருக்கிற குழந்தையின் உடலும் நன்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. ராகஸ்வரூப பாஷாட்யா குழந்தை அதன் மூலமாக வடிவெடுக்கின்றது. குழந்தை முற்றிலும் வடிவெடுத்தான பிறகு தாயினுடைய உடலை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். வராவிட்டால் தாய்க்கும் உடல் உயிருக்கு ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. தக்க தருணத்தில் ஆசையை ஒழித்து பற்றுதல் இணைக்கு பிரிந்து வர வேண்டும். அது அறிகின்றவர்கள் தான் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்தவர்கள். வாழ்நாள் முழுதும் உலகப்பட்டிலேயே உளறுகின்றவர்கள் சிரேயசமாக தகுதியற்றவர்களாகின்றார்கள். கடன் மீதிலே ஆனசனின் அழகேச நிகராக அம்பொன் மிக வைத்த வேறும் குபேரன் ஏராளமாக கையிலே பிரவேசத்தின் குபேரன் உலகத்தில் உள்ள செல்வங்கள் தங்கம் வெள்ளி ரத்தனங்கள் அத்தனையும் பெற்றிருக்கின்றான். அதற்கு நிகரான செல்வம் படைத்ததில்லை. அழகேச நிகராக அம்பொன் வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். ரசவாத வித்தை உண்மை. கீழான உலோகங்களை மேலான உலோகங்களாக மாற்றலாம். தாமிரத்தை தங்கமாக்கலாம், இரும்பை வெள்ளியாக்கலாம். இது காசப்படுகிறவர்கள் உண்டு. நவீன உலகத்தவர்களுக்கு இதை ஒட்டி ஒரு பாடம். தர்மகம் சார் பணத்தை தொடமாட்டேன் என்று விரதம் எடுத்தார். நவீன மனிதன் என்ன எண்ணுகின்றான்? பணமில்லாத உலக வாழ்க்கை நடாத்த முடியாது என்று எண்ணுகின்றான். அதுக்கு நேர் மாறாக பரமஹம்சர் பணத்தை உன்னாலும் நாடமாட்டேன், ஒரு கையில் மண் எடுத்தார், இன்னொரு கையில காசு பொன் எடுத்தார். மண்ணிலிருந்தான் பொன் வருகிறது, பொண்ணு பழையபடி மண்ணாக கூடியது. இது பக்தி கிடைஞ்சலானது. இதை ஒரு நாளும் நான் நாடேன், கருத்தில் நினைக்க மாட்டேன், இதை ஆசையோடு இதை பற்றி பேச மாட்டேன், தொடமாட்டேன் என்று ஆழ்ந்து சங்கல்பித்தார். மண்ணையும் பொன்னையும் கங்கையில் போட்டார். இந்த சங்கல்பத்தினுடைய வேகம் எவ்வளவு பெரியது! அவருடைய நாடு நரம்பெல்லாம் அதன் மூலமா மாறி அமைந்தது. காசை தொடுவது அவருக்கு சாத்தியப்படவே கூடாது. அது மட்டுமல்ல, அவர் உட்கார்ந்திருக்கிற ஆசனத்திலே படுத்திருக்கிற கட்டிலே தெரியாது யாராவது காசு வைத்தாலும் கூட அதை தீண்ட முடியாது. அவர் மேல நரேந்திரரை பத்தி கேள்விப்பட்டார். நரேந்திரர் தீர்மானம் பண்ணார், வேண்டாம் என்றால் காசை தொடாது இருக்கலாம்,
காசு வைத்திருந்த இடத்திலையும் கூட உட்கார முடியாது. பாசாங்கா இருக்கேன் தீர்மானம் பண்ணினார். காசு வைத்த கட்டல படுக்க முடியாதுன்னு சொல்லி பாசாங்க இருக்கேன் எண்ணினார். ஒரு நாள் வரம் சரியில்லாத வேலை பார்த்து அவர் உட்கார ஆசனத்துக்கு மேல நாலான வெள்ளிக்காசு வைத்து விட்டார். வேற ஒருத்தருக்கும் தெரியவே தெரியாது. பரமசரன் வந்து உட்கார்ந்தார். துள்ளி குளித்து எழுந்திருந்தார். தேள் கொட்டுவது போன்று ஏதோ தப்பில் உட்கார முடியாது என்றார். ராமகிருஷ்ணானந்த சுவாமி அந்த ஒவ்வொரு பகுதியோடு கூட உள்ள ஒரு வெள்ளிக்காசு இருந்தது. நரேந்திரன் திகைத்து நின்றான். ஒருவர் இப்படி உடல் உள்ளத்துக்கேற்றவரார் உடலை திருத்தி அமைக்க முடியுமா என்று வியப்படை திகைத்து நின்றார். பரமசர் பார்த்தார். பிள்ளாய் நீ செய்த முற்றிலும் சரி. ஒருவர் பேச்சை கேட்டு நம்பாதே, அவருடைய வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணி பாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உனக்கு ஒத்தால் எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அனுமதி கொடுத்தார் அப்போ ஆராய்ச்சி பண்ணுவதற்கு. பரமசருடைய பரிவாகம் காசு விஷயமா அவ்வளவு பரிவாக அடைந்திருந்தார். காசை பற்றி நினையாது எண்ணாது யாரிடத்திலையும் கேளாது திவ்யமாக ஆத்மசாதனங்களை புரிந்தார். சாதனத்துக்கேற்ற உபகரணங்கள் தான் தானாக வந்து அமைந்தன. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பெரிய கோட்பாடு நிரூபிக்கப்படுகிறார். எல்லோருக்கும் இது உண்மை. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனாக பரிபாசதி தோஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமேகம். சத்தியம் பண்ணுகிறவாங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். வேறொரு சிந்தனை இல்லாது திருவரணங்கள் என்னுடைய பக்தியிலேயே யார் ஒருத்தன் ஈடுபடுத்துகின்றானோ பிரபஞ்ச வாழ்க்கையில் அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இது ஆண்டு நிரூபிக்கப்படுகின்றது. பொருள் இல்லாது நான் எப்படி வாழ முடியுங்கிற அனாவசியமான ஆவல் இருக்க வேண்டியில்லை. பேராசை வளர்க்க கூடாது. அளவெடுந்த ஆசையில் முறையாக பாடுபட்டு சம்பாதிப்பதுதான் முறை. அதற்கு மேல் ஆசை அதிகமாக தானாக அறிந்துவிட்டு போகின்றது. பரமஹம்சருடைய பாங்கு இப்படி இருந்தது. அவருடைய குருவாகிய தோத்தாபுரியார் 11 மாசம் இவரோட வாழ்ந்து வந்தார். எங்கேயும் 3 நாளுக்கு மேல் தங்காதவர். சிஷியராகிய ராமகிருஷ்ணர் காசை தொடுவதில்லை என்று கேள்விப்பட்டார், பாராட்டினார். தட்சிணேஸ்வர ஆலயத்தில் அப்ப ஏராளமாக புதர் இருந்தது. மூலிகள் ஏராளமாக இருந்தன. தோத்தாபுரி அந்த தோட்டத்துக்குள் சென்றார். ஒரு மூலிகை கொண்டு வந்தார். கசக்கினார். அந்த காலத்திலே வெள்ளி பணம் தாமரத்தில் அரையணா ஒரே வண்ணத்தை பெருசா இருக்கும். அரையணான்னு சொல்லுகின்ற தாமர காசம் ரூபாய் சொல்கின்ற வெள்ளிக்காசு வண்ணத்தில் பெரியளாக இருக்கும். பல பேர் இன்றைக்கு பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு அரையணா தாமரக்காசின் மீது இந்த மூலிகை வைத்தார். அவர் உபயோகப்படுத்த தீயில் கொஞ்ச நேரம் வைத்தார். எடுத்து காட்டினார். தங்கமாக மாறியிருந்து சிம்பால் எடுத்தார். இப்படி பணம் சம்பாத்து பிழைக்கலாகாது என்று கங்கையில் போட்டார். குரு சிஷியர் தசபாதை பற்றி படத்தை எப்படி கருதினார்கள் என்றால், பணம் தேடலாம், பணத்துக்கு நாம் அடிமையாக கூடாது. நல்ல வழியில் தேட வேண்டும், நல்ல வழியில் செலவு பண்ணி கொண்டிருக்க வேண்டும், அதற்கு அடிமையாகலாகாது. அந்த பாங்கு இருவரும் காட்டினார்கள். இன்றைக்கு ரசபாத வித்தை போக குறுக்கு வழி கள்ள நோட்டு அடிக்கிறது பதிலாக இன்றைக்கு பணம் எல்லாம் வெள்ளி தாமரத்துக்கு பதிலாக நிக்கலாக ஆகிவிட்டது. கரன்சி நோட்டாக இருக்கிறது. கரன்சி நோட்டு கள்ள நோட்டு அடித்தால் குறுக்கு வழியில் பணக்காரனாகலாம் என்று எண்ணுகின்றான். அந்த மனப்பான்மையே மொத்தமானது. விவேகத்தை இழந்து விடுகின்றான். பண்பை இழந்து விடுகின்றான். அந்த பேராசையின் மூலமாக அகப்பட்டால் அந்த ஜென்மத்தில் ஒன்றுக்கு உதவாதனாய் விடுகின்றான். அந்த ஆசை நிலைகள் கூடவே கூடாது. நெடுநாள் இருந்த வேறு காயகல்பம் தேடி நெஞ்சு கொண்டார். இன்னொரு ஆசை என்ன, வீடு போகோ காடு வாவா என்கிற நிலையில் கிழவனாய் இருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்காக காயகல்பம் பண்ணுதல். காயகல்பம் பண்ற பேர் வழியாண்டு போவது, மருந்து வகை தேடுவது, நெடுநாள் காயத்தை வைத்திருக்கலாம் என்கிற கோட்பாடு. அது தத்துவத்தில் உண்மை. தாய்மான சொல்கின்றார், சந்ததம் இளமையோடு இருக்கலாம், காலகல்பம் பண்ணி நெடுநாள் பூலோகத்தில் வாழ்ந்திருக்கலாம். பரம்சர் காலத்தில் ஆந்திரா பக்கம் இருந்து காசிக்கு சென்ற திரலிங்க சுவாமி 250 வருஷம் வரையில் இருந்தார்கள் ஐதீகம். ஆனால் பாரமார்த்த பெருநிலை உச்சநிலைக்கு வந்தபடி வாழ்ந்திருந்தார். சரீரப்பற்று வைப்பல்ல. அவரை பார்த்து பரம்சர் பகர்ந்தார், திரலிங்க சாமியின் மூலமாக காசிக்கே புதிய மகத்துவம் இருக்கிறது என்று. நம்முடைய பாங்கு எப்படி இருக்க வேண்டும்? சரீரம் இன்னைக்கு அழியலாம், நாளைக்கு அழியலாம்,
சரியான இருக்கும்படி என்றும் இறைவனுடைய கருவியாக இருப்பது இறைவனாட்டம் கொள்ளுதல் இது ஞாபகத்தில் வைத்திருந்தால் உடல் பற்றி வரக்கூடாது. நெடுநாள் உலகத்தில் இந்த உடலோடு இருக்க வேண்டிய ஆசை இருக்கக்கூடாது. இயற்கை ஆராய்ந்து பார்த்தால் அந்தந்த ஜெந்து எடுக்கிற காலத்துக்கேற்ற பிரகாரம் நிறைவாழ்வு வாழ்கின்றது. ஈசல் ஒன்று காலையில் தோன்றி மாலையில் மடி போவதற்குன்னு அதனுடைய பதிவு செய்து முடித்து விடுகின்றது. நல்ல ஞானியர்கள் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய காரியங்களை சார்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். மார்க்கண்டேயன் 16 வயசு அதிகமாக அதுக்குள்ள எல்லா காரியம் பூர்த்தியாகிவிட்டது. ஞான சம்பந்தருக்கு 16 வயசு எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது. சங்கரருக்கு 16 வயசில் பூர்த்தியாகிவிட்டது. 4 திக்கிலும் மடஸ்தாபனம் பண்ணுவதற்காகவும் பாஷம் எழுதற்காக இறைவன் இன்னொரு 12 வருஷம் கொடுத்தார். 16 வந்தார். பரமர் ராமகிருஷ்ண விவேகானந்தருக்கு வெளிநாடு செல்வதற்கு அதில் இன்னொரு பாதி 9 வருஷம் கொடுத்து 39 வயசில் வெளிநாடு உட்பட எல்லா காரியம் நிறைவேற்றி விட்டார்கள். நல்ல மாணாக்கன் பரீட்சை எழுதுவதற்கு 2.5 மணி நேரம் கொடுத்தால் 2.5 மணி நேரத்தில் பரிபூர்ணம் எழுதிவிட்டு வெளிவந்து விடுவான். ஒன்றும் தெரியாதவனுக்கு 4 மணி நேரம் கொடுத்தாலும் போதாது. ஆயுளில் ஆசை கொள்வதற்கு பதிலாக அகப்பட்டிருக்கிற ஆசை ஆயுளை முறையாக கையாளுவது நல்ல ஆத்மசாதனம். நான் நெடுநாள் வாழ்ந்திருக்க வேண்டுகிற ஆசையே சிரேயஸ் மார்க்கம் ஆகாது, பிரேயஸ் மார்க்கம் ஆகின்றது. காயகல்பம் தேடி நெஞ்சு குண்ணாவரெல்லாம் யோசிக்கும் வேளையில் பசுதீரம் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இதெல்லாம் பிறந்தார் ஆசைகள். உள்ளதே போது நான் என குளறியை ஒன்றை விட்டு ஒன்று பற்றி ராசக்கடற்குளே வீழாமன் மனதற்ற பரிசுத்த நிலையருள்வாய். அம்பிகை ராசத்தின் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகின்றாள். அம்பிகையினுடைய செல்வனாய் கணபதி வாசத்தின் மூலமாக ஜீவனை பண்படுத்துகின்றார். அங்குஷ பாசம் என்று சொல்லுகின்ற 2 ஆயுதங்கள் லலிதாம்பிகைக்கும் கணபதிக்கும் பொருதுவானவைகள். ஒரு பாங்கில் அவைகளை கையாண்டு உயிர்களை அன்னை பராசக்தி ஓம்புகின்றாள். மற்றொரு பாங்கில் அங்குஷ பாசங்களை கையாண்டு கணபதி உயிர்களை பக்குவப்படுத்துகின்றார். 2 நாம் அறிந்திருத்தல் வேண்டும். உயிர் பெற்று வைக்கும்படி செய்கின்றது அம்பிகையினுடைய போக்கு. தாய்க்கும் செய்க்கும் இடையில் எவ்வளவுக்களவு பற்றுதல் உண்டாகின்றதோ அவ்வளவுக்களவு அந்த குழந்தையினுடைய நலம். பிஞ்சு மரத்தில் ஆழ்ந்து பற்றியிருப்பதற்கு நிகராக மானுட உலகிலே தாய்க்கும் செய்க்கும் இடையில் எவ்வளவுக்களவு தாய் பற்றி வருகிறதோ அவ்வளவுக்களவு குழந்தைக்கு நலம்.